பொதுவாக அருங்காட்சியகங்கள் என்பன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை காட்சிப்படுத்துவதற்காகவே அமைக்கப்படுகிறது. எனினும் ஒரு வித்தியாசமான நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட கடலுக்கடியில் இருக்கும் ஒரு பிரம்மாண்ட அருங்காட்சியகத்தை பற்றி நீங்கள் அறிந்ததுண்டா? மெக்சிகோ நாட்டில் கன்கன் என்னும் இடத்திலேயே இந்த பிரம்மாண்ட கடலடி அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. இதற்கு முசா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் முன்னைய காலங்களில் கண்ணை கவரும் பல பவளப்பாறைகள் இருந்துள்ளன. எனினும் அதிகரித்து வரும் முத்துக்குளிப்போராலும் அதிக சுற்றுலா பயணிகளின் வருகையினாலும் இப்பவளப்பாறைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பவளப்பாறைகளை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட வினோதமான முடிவுதான் இப்பிரம்மாண்டமான அருங்காட்சியகம். 2009 தொடங்கி 2013 ஆண்டிலேயே இந்த அருங்காட்சியகத்தின் கட்டுமான பணிகள் பூர்த்தியடைந்துவிட்டது. கண்களுக்கு விருந்தளிக்கும் இந்த அருங்காட்சியகம்தான் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கடலடி அருங்காட்சியகம் ஆகும். முசா என பெயரிடப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் சுமார் 500 சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கடலுக்கடியில் 6 மீட்டர் வரை ஆழத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இச்சிலைகள் பலவும் மெக்சிகோவின் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக காணப்படுகிறது. 420 சதுர கிலோமீட்டர் கடலடி நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இச்சிலைகள் அனைத்தும் கடலின் இயற்கை சூழலை பாதிக்காத வண்ணமும் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணமும் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 100,000 சுற்றுலா பயணிகள் வருடந்தோறும் இங்கு வந்து செல்கின்றனர். கடலின் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காக இச்சிலைகள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் வெற்றி பெற்றுள்ளதாகவே கருதப்படுகிறது.